ஹாய், வணக்கம், நமஸ்தே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னோடய டெரஸை வந்து நான் உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன். ரொம்ப பேச வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு சீனரியாக இருக்குது. இங்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். காற்று வேறு ரொம்ப நிறையாவே அடிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வியூவே தெரியும், ஒரு ஃபுல் சிட்டியோட வியூவே தெரியும். அங்கே இங்கேருந்து பார்த்தா சரவணா ஸ்டோர்ஸ் கூட தெரியும், பட் வீடுங்கள் நிறைய கட்டுறதுனால தெரியறதில்லை. அங்கே பாருங்கள், அங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே தான் ஏதோ மூவி ஷூட்டிங்லாம் எடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து ஒரு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. என்னோடய மொட்டை மாடியோட ஹைலைட்டு இந்த வந்து செடிங்கள் தான். எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் செடி வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் மொட்டை மாடிக்கு நான் இப்போ அவ்வளோவா வராததுனால செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதே கிடையாது, நான் தான் எப்போவுமே ஊற்றுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடி பேர் வந்து கற்றாழை. இது ரொம்ப காஞ்சி போயிடுச்சு, எல்லா செடியுமே நான் ரொம்ப காஞ்சி போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த செடி பேருந்தானே தெரியாது. இந்த செடி வந்து இந்த செடியெலாம் என்னென்னு தெரியல, டிசம்பர் செடின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இது வேறு ஏதோ செடி. இந்த செடி வந்து மல்லி செடின்னு நினைக்கிறேன். இதுதான் டிசம்பர் செடி, இது வந்து மல்லி செடி. இது வந்து ரொம்ப பெரிய செடி. இந்த செடி வந்து என்னோடய மதர் பிளான்ட். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து இந்த செடி இருக்குது. கீழே வச்சுருந்தோம், பட் கீழே வீடு கட்டிட்டதுனால மேலே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே வந்து மணி பிளான்ட். நான் பிளான்ட்டை பற்றினா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு வீடியோவே அதான். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா கீழே மேலே ஐ பட்டனில் டச் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துங்க. இது வந்து மருதாணி செடி. ஸோ வந்து செடிக்கெலாம் தண்ணியே ஊற்றுறதில்ல. நான் வந்து இப்போ ஊற்ற போகிறேன், உங்கள் கூட சேர்ந்து வாங்க. ஸோ நான் இப்போ வந்து செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டேன். செடி ரொம்ப காஞ்சி போயிருந்தது. நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, செடியும் நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் பீங் தான், செடியும் லிவிங் திங் தான். நம்ம அதை வாங்கிட்டு அப்படியே பேன் ஊற்றக்கூடாது. நம்ம அதை வந்து டெய்லியும் தண்ணி ஊற்றி பராமரிக்கணும். நீங்கள் இன்றைக்கி செடியை தண்ணி ஊற்றி காப்பாற்றுனீங்கன்னா நாளைக்கு செடி உங்களுக்கு காற்று கொடுத்து அது உங்களை காப்பாற்றும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் செடினா ரொம்ப பிடிக்கும், அதான் நாங்கள் இவ்வளோ செடி வாங்கி வச்சுருக்கோம். எங்கக்கிட்ட இன்னும் நிறைய செடி இருந்தது, அதை வந்து நாங்கள் தூக்கி போட்டுட்டோம். ஸோ நான் வந்து சின்ன வயசில் ஒரு 6th படிக்கும் போது எங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நம்ம செடி கூட வந்து பேசுனா செடி வந்து திரும்பி பேசும். அது எப்படி பேசுனா, இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம சோகமாக இருந்து திரும்பி பேசுனா அது வந்து ரிப்ளை பண்ணும், அது வந்து செடி நல்லா ஆடி ரிப்ளை பண்ணும். அப்புறம் இங்கே வந்து டேங்க்குக்கு கீழே வந்து வேஸ்டான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து அழகாக மெத்து மெத்தனை திண்ணைங்கெல்லாம் இருக்குது. அந்த திண்ணை வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது, இந்த திண்ணை சுத்தமாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துலையும் வேஸ்ட் பொருள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, ட்ரம்மு ஸ்டூலு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த மொட்டை மாடியோட வியூவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தனோ, எப்போல்லாம் டிஸ்டர்ப்டாக இருந்தனோ இந்த இடத்துல வந்து நின்று இயற்கையை ரசித்து காற்று வாங்கினா போதும், நான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு மொட்டை மாடி வந்துச்சுன்னா, மொட்டை மாடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நின்றுக்கோங்க. நான் ஸ்கூல் எப்போல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தனே நான் டைரெக்டாக வந்து நிற்கிறது வந்து இந்த இடம் தான்.
அப்புறம் இங்கே வந்து ஒரு ஆண்டனா இருக்குது, இங்கே கொண்டு வேஸ்ட் பொருள் இருக்குது. இந்த ஆண்டனா வந்து சன் டைரக்ட் ஆண்டனா, நாங்கள் 2012 போட்டது, பட் இது இப்போ வந்து இது வேஸ்ட் ஆகிடுச்சு, இது யூசேஜ் இல்லை இப்போது, இது வந்து வேஸ்ட் இது இப்போது. ஸோ எங்கள் மொட்டை மாடியை வந்து பாருங்கள், எவ்வளோ இயற்கையாக ஸ்கை வந்து எவ்வளோ ப்ளூயிஷாக இருக்குது, அங்கே ஒரு புகை வர மாதிரி இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சரவணா ஸ்டோர் தெரியும், பட் வீடுங்க நிறையா கட்டிட்டதுனால தெரியறதில்ல. இன்னொரு விஷயம் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நான் போன வீடியோவில் ஹோம் டூர் போட்டிருந்தேன் 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி, அந்த வீடியோக்கு வந்து நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பர், 100+ வியூஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. இன்ன வரையும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண எந்த வீடியோலேயுமே 100+ வியூஸ் வந்தது கிடையாது. ஸோ இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கீங்க, ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன். நான் 1000 தேங்க்ஸ் சொன்னாலும், 10,000 தேங்க்ஸ் சொன்னாலும், ஐயா கோடிக்கணக்கான தேங்க்ஸ் சொன்னாலும் இதுக்கு வந்து ஈடாகாது. இது வரையும் எந்த வீடியோலையுமே 60+ வியூஸ் கூட வந்ததில்லை, பட் ஹோம் டூருக்கு வந்து 100+ வியூஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ பாய்.